எஸ்ஆர் பிரபு அவரோட படம் அப்படின்னாலே செம்ம கதையா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பி படத்துக்குள்ள போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவர் கொடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையில தான் கூட்டத்தில் ஒருத்தன் படத்துக்கு போனோம். அந்த நம்பிக்கை வந்து காப்பாத்தினாரா காப்பாத்தலையா, ஒரு தயாரிப்பாளர் நல்ல படங்களை தயாரிச்சாலும் அதை இயக்குனர் வந்து எப்படி இயக்குறாருன்றதான் முக்கியம். ஸோ இந்த படத்துல இந்த இயக்குனர் எப்படி இயக்கிருக்காரு அப்படின்னா தரமா இயக்கிருக்காரு அப்படின்னு சொல்லணும். டிஜி ஞானவேல் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சரி கதைக்குள்ள போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போதுமே ஒரு காலேஜா இருக்கட்டும் ஸ்கூலா இருக்கட்டும் நம்ம என்ன விஷயம் பார்ப்போம், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா அதிகமாக கவர் பண்ணுவோம், அடுத்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா அதிகமாக கவர் பண்ணுவோம். அந்த நடுவில் இருக்க ஸ்டூடெண்ட் நம்ம யாருமே அவ்வளோ கவர் பண்ண மாட்டோம், கண்டுக்கவும் மாட்டோம். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கும். எப்பவுமே அவங்க வாழ்க்கை வந்து ஒரு போராட்டமாவே இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆடியோ கேட்டுட்டு இருக்கிறதுல எப்படியும் 97% பேர் வந்து பாத்தீங்கன்னா நடு பெஞ்ச்ல இருந்து வந்தவங்களா தான் இருக்க முடியும். ஸோ அதனால அவங்கள மையப்படுத்தி உருவான கதை தான் இது. பிரியானந்த் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் தான், என்ன மாதிரியும் ஃபர்ஸ்டா இருக்க பெஸ்டா இருக்க ஒரு பர்சன் தான் எனக்கு லவ்வரா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்காங்க. ஆனா நம்ம நடு பெஞ்சா இருக்க நம்மால அசோக் செல்வன் இருக்காருல்ல, இவர் என்ன பண்ணிடுறாருன்னா பிரியானந்த் மேல காதல் வயப்படுறாரு. காதலுக்காக வந்து இவர் ஃபர்ஸ்ட் வரணும், ஒரு பெஸ்டா தெரியணும் அப்படின்றதுக்காக முயற்சி எடுக்கிறாரு. ஸோ அந்த முயற்சி வந்து அவர் எப்படிலாம் கொண்டு போகுது, எவ்வளோ ஆபத்தில் கொண்டு போகுது, எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றது தான் படத்தோட முழு கதை. அசோக் செல்வன் வந்து தன்னோட முழு நடிப்பு திறமையை வெளிக்கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு அந்த படத்தில். இதுவரை அவர் நடித்த படத்திலே பெஸ்ட் படம்னா இதைத்தான் நம்ம சொல்லி ஆகணும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரியானந்துக்கு. ஸோ பிரியானந்தும் அவங்களோட கேரக்டர் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக பண்ணியிருக்காங்க. பிரியானந்த் நம்பர் ஒன்னாக வர சொல்லிட்டாங்களே நம்ம எப்படி வரது அப்படின்றதுக்காக சமுத்திரக்கனி அவர்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க. சமுத்திரக்கனி அவர்கள் வந்து கொஞ்சம் சமுதாய நோக்கத்தோடவும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் சில விஷயங்களை சொல்றாரு. ஸோ அதை அவர் கடைபிடிக்கிறனால எவ்வளவு ஆபத்து வருது அப்படின்றது மிச்ச கதை அப்படியே போயிட்டே இருக்கும். இப்படி கதைக்கலாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவுப் பொருட்கள்லாம் வீணாகுதுல்ல, ஸோ அந்த மீதமான உணவுப் பொருளை வச்சு சில விஷயம் அவர் பண்றாரு அசோக் செல்வன். ஸோ அந்த விஷயம் வந்து இல்லாதனாலே கவரப்படுகிறது. இந்த உணவுப் பொருள் விஷயம் வந்து இவருக்கு சக்சஸ் கொடுத்துச்சா இல்ல ஃபெயிலியரை கொடுத்துச்சா அப்படின்றதான் மீதி கதை. நிவாஸ் கே பிரசன்னாவோட இசை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இனிமையா இருந்தது. வர்மாவோட ஒளிப்பதிவு பாத்தீங்கன்னா நம்ம அந்த சினிமால இருக்க மாதிரி ஒரு பின்பத்தை கொடுத்துச்சு. ஓவரால கூட்டத்தில் ஒருத்தன் படம் பாத்தீங்கன்னா கூட்டத்தில் ஒருத்தன நின்று ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தோட பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அசோக் செல்வனோட நடிப்பு தான். அதுக்கடுத்து திரைக்கதை, திரைக்கதை ரொம்ப அம்சமா பண்ணிருக்காங்க. அப்புறம் பின்னணி இசை, பாலசரணோட காமெடியும் நிறைய இடத்துல சிரிக்க வச்சிருக்கு. படத்துல மைனஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில இடங்கள யதார்த்தங்கள் வந்து விலகி இருக்கு, அதுதான் பெரிய மைனஸ். மற்றபடி வந்து படம் வந்து சூப்பர் படம். கண்டிப்பா இந்த வீக்கெண்டுக்கு செம்மையா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட்டத்தில் ஒரு படத்துக்கு தாராளமா நீங்க போகலாம், மன நிம்மதியாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்துல வந்து கடைசியா முடியும் போது பாத்தீங்கன்னா இது ஒரு உண்மை கதை அப்படின்ற மாதிரி உண்மையாவே ஒரு மனிதர் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு காட்டும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது, அந்த மனிதருக்கு பாராட்டு தெரிவிக்கணும்ன்றதும் தோணுது. இந்த படத்துக்கு சினிமா சவுண்டோட ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 5-3.